தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள ஈரோடு மாவட்ட தாளவாடி மதுவிலக்கு காவல் நிலையம் பாதுகாப்பான கான்கிரீட் கட்டிடம் அமைக்க போலீசார் கோரிக்கை. தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதால் கர்நாடக எல்லையில் உள்ள மது கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்கள் தமிழக எல்லையில் ஈரோடு மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்டு விற்கப்படுவதாக தகவல்கள் எழுந்ததால் தற்போது அப்பகுதியில் கூடுதலாக மதுவிலக்கு போலீசார் தமிழக எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் பணியில் உள்ளனர். அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் மிகவும் பயத்துடன் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற அச்சத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். யானைகள் மற்றும் கொடிய விலங்குகள் இந்த பகுதியில் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அடிக்கடி யானைகள் இந்த பகுதியில் சுற்றித் திரிவதால் இங்கு பணியில் உள்ள போலீசார் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளனர். உறுதியான கட்டிட வசதிகள் இல்லாததால் யானைகள் வரும் பொழுது பாதுகாப்பு கருதி அருகில் உள்ள தேன் சேகரிக்கும் கட்டிடத்தின் மொட்டை மாடி மேல் ஏறி தங்களை பாதுகாத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். பணியில் ஈடுபட்டுள்ள கோபி சரக தாளவாடி மதுவிலக்கு போலீசாருக்கு கான்கிரீட் கட்டிடம் கட்டி அங்கு பணி செய்யும் போலீசாருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர மாவட்ட காவல்துறை மற்றும் தமிழக அரசும் பரிசீலனை செய்ய வேண்டி செய்தி அலசல் நியூஸ் சார்பாக போலீசார் கோரிக்கையை வெளியிட்டுள்ளது.